சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே இருந்தால் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வந்து நமக்கு லக்னத்தில் இருந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அந்த தொடர்ந்து இந்த உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கன்னி லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு பமாதிபதியாக வருவார் அதாவது ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் ஆறாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் ஸோ ஐந்தாம் இடம் அப்படின்றது திரிகோணம் அப்படின்றதுனால தண்ணி லக்னத்திற்கு சனி பகவானால் நல்ல பலன் உண்டு அதே சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வரதுனால அதாவது ஆறாம் வீடு அப்படின்றது ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்வோம் கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய அமைப்பு ஸோ இதற்கும் இந்த சனி பகவான் தான் ஸ்தான அதிபதியாக வர்றதுனால நல்லது கெட்டது இரண்டு விஷயங்களையுமே கலந்து தருவார் அது நல்லதையும் தருவார் தீயதையும் தருவார் சனி பகவான் உங்களுடைய லக்னத்தில் இருக்குள்ள அதாவது கண்ணீர் லக்னத்தில் இருக்குள்ள ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதி ஸோ இவர் லக்னத்தில் இருக்கக்குள்ள உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு மேன்மையான அமைப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இல்லாமல் எதிரிகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு சனி திசை காலகட்டத்தில் தொழில் வழியில ஏதாவது ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தாமதமாகி தள்ளி போயிருக்கு அப்படின்னா இந்த சனி திசையில சனி உங்களுடைய லக்னத்தில் இருக்கக்குள்ள புத்திர உண்டாகக்கூடிய நிலையும் இருக்கும் கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதி புதன் இந்த புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆகின்ற அமைப்பு அதாவது புதன் வந்து சனியோட வீடான மகரத்திலும் அந்த சனி பகவான் உங்களுடைய கன்னி லக்னத்திலும் இருக்கக்கூடிய மிக ஒரு சிறப்பான பலன்களை தருவார் அதே மாதிரி இந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்திற்கு பத்தாம் வீடான மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய தொழில் வகையில் மேன்மையான ஒரு அமைப்பை தரது பெரிய ஒரு பிசினஸ் மேன் கூடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த சனி புதன் பரிவர்த்தனையில் உண்டு இரண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கக்குள்ள இரண்டாம் இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதியான இந்த சனி இரண்டாம் வீட்டில் இருக்கக்குள்ள கொஞ்சம் கடன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு அதாவது உங்களுடைய ஃபேமிலி கிட்ட அப்பப்போ கொஞ்சம் கிளாஷ் ஆகிற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் அவரே இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்ப்புத்தன்மைகள் இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே வந்து வாய் வார்த்தைகளில் நிதான போக்கை கடைபிடிக்க மாட்டீர்கள் கொஞ்சம் பகைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் புகழ்பெற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் இந்த இடத்துல உண்டு பணம் சம்பாதித்தாலும் கடன்களும் இருக்கும் ஆறாம் அதிபதியாக இவர் வர்றதுனால கடன்களையும் ஏற்படுத்தி விடுவார் தோஷம் அப்படின்ற அமைப்பும் இந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான இருக்கு குல இருக்கு இந்த இரண்டாம் இடத்தில் துலாத்தில் உச்சம் பெறுகின்ற சனி பகவான் கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார் திருமண தாமதத்தை ஏற்படுத்துவார் ஒரு சிலருக்கு இருதார யோகத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் சனி இருக்கக்குள்ள விருச்சிகரத்தில் சனி பகவான் இருக்கக்குள்ள இந்த மூன்றாம் இடம் அப்படின்றது தைரிய வீரிய ஸ்தானம் மூன்றாம் இடத்தில் மறைந்து சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம்தான் எல் எல்லா விஷயங்களுமே தைரியமா இருந்து அந்த காரியங்களை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது என்றது பட் ஆனா இந்த அமைப்பு அப்படின்றது ஒரு சிலருக்கு குழந்தை பேரு உண்டாகிறதுல ஒரு சில தாமதத்தையும் சிக்கலையும் உருவாக்கி விடுகிறது ஸோ நான்காம் வீடான தனுசு வீட்டில் அதாவது குரு பகவானுடைய வீட்டில் சனி இருக்கக்குள்ள கன்னி லக்னத்திற்கு ஐந்து ஆறுக்கு அதிபதியூர் ஸோ இந்த இடத்துல இருக்கக்குள்ள கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வீடு வகையில் ஒரு கடன் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு வாகனங்கள் வீடு வண்டி வாகன வகையில கடன் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நோய் பிரச்சனைகள் உடல்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதியும் அவரே இருக்கிறதுனால நோய் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அம்மாவால் வந்து இவர்களுக்கு அதிர்ஷ்டமும் தான் தருவாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்கள்னாலும் எதிர்க்கிறதும் வந்து தாய்கிட்ட தான் வந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவார்கள் ஸோ அவர்களோடு தான் சில கோபதாபங்கள் அப்படின்றது வந்து இந்த கண்ணில் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஆனால் அதே தாய் தான் இவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் கன்னிலக்னத்திற்கு ஐந்தில் சனி ஆட்சி பெறும் பொழுது புத்திரபாக்கியம் பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புத்திரர்களால் புகழடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு புகழும் மேன்மையும் உருவாகின்ற வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த இடத்துல சனி இருக்கக்கூட கடன் சம்பந்தமான விஷயங்களும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது ஏன்னா இந்த ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீடானால் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் மறைகிறது அப்படின்றது ஒரு அமைப்பு தான் ஆறாம் வீட்டில் சனி இருக்கக்குள்ள ருணரோக சத்துருஸ்தான அதிபதியே சனி பகவான் அப்படின்றதுனால சில கடன் நோய் எதிரிகள் தொல்லை இருந்து கொண்டே இருந்திருக்கும் பட் இருந்தாலும் இதையெல்லாம் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் வந்து கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு கன்னி லக்னமாக இருந்தாலும் ஏழாம் வீட்டில் சனி இருக்கக்கூடாது ஐந்தாம் அதிபதியாக இருந்தாலுமே சரி இந்த ஏழாம் வீடு கலத்திர ஸ்தானம் அப்படின்ற இடத்துல சனி இருக்கக்குள்ள கலத்திர தோஷத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கை துணையே வந்து எதிர்ப்பதமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு செவ்வாயுடைய வீடு எட்டாம் வீடான மேஷத்தில் சனி இருக்க குல கன்னிக்கு எட்டாம் வீடுன்றது மேஷராசி மேஷராசி அதிபதி செவ்வாய் இந்த இடத்துல சனி பகவான் இருக்கக்கூல மேஷம் அப்படின்றது சனிக்கு நீச்சமடையக்கூடிய வீடு இது வந்து ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா ஆயுள் காரகனும் சனிதான் அதே மாதிரி தொழில் மேன்மையும் அந்த அளவுக்கு உருவாக்காது ஒருவேளை செவ்வாயும் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் கடகத்தில் ஒரு செவ்வாய் இருக்கக்குள்ள கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது உடல் ஆரோக்கியத்தை அடிக்கடி பாதிக்கக்கூடிய விஷயத்தை தர்றதும் நிறைய பகைக்குண்டான ஒரு அமைப்பை தருவதும் இந்த இடத்துல தான் ஜாதகர் வந்து பிறந்த இடத்துல வந்து இருக்க முடியாது வெளியில போய் வசித்தாலும் அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை நடத்துவதில் சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி ஒன்பதாம் வீடான ரிஷபராசியில் ஸோ ரிஷபம் அப்படின்றது சுக்கரனுடைய வீடு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்குள்ள ஓரளவு நல்ல பலன்களை தான் தருவார் கன்னி லக்னத்திற்கு திரிகோணம் இந்த ஒன்பதாம் இடம் சோ இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்குள்ள சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் தருவார் ஸோ பத்தாம் இடத்தில் சனி இருக்கக்குள்ள பத்தாம் இடம் அப்படின்றது நல்ல தொழில் மேன்மையை உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஜாதகர் சனியின் காரகத்துவங்களில் தொழில் செய்யக்கூட மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் ஒரு பெரிய தொழிலதிபர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கக்குள்ள பதினொன்றாம் இடம் அப்படின்றது கடக வீடு சனிக்கு பகை வீடாக இருந்தாலும் இந்த பதினோராம் வீட்ல இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார் தன்னுடைய ஐந்தாம் வீட்டையே பார்க்கறதுனால இந்த பதினோராம் இடமும் சனிக்கு மேன்மையான பலன்களை தான் உருவாக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மேன்மையான பலன்களை தான் உருவாக்கும் நல்ல வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு வெற்றி லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பனிரெண்டாம் பாவத்தில் சனி இருக்கக்குள்ள இந்த சிம்ம வீடு அப்படின்றது சனிக்கு பகையான வீடு இந்த நிரண்டாம் இடத்தில் சனி இருக்கக்குள்ள ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கறதுல தாமதம் ஏற்படும் ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்காத நிலை அப்படின்றதும் இருக்கும் சரியான தூக்கம் இருக்காது நிம்மதி குறைகின்ற ஒரு வாய்ப்புகளும் இருக்கும்